நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஆதவன்ஸ் டெர்மா 666. அந்தரங்கம் உள்ளே வராதீர்கள், இது உங்கள் நிகழ்ச்சி. நம்மளுடைய அந்தரங்கம் உள்ளே வராதீர்கள் நிகழ்ச்சிக்கு நிறைய மின்னஞ்சல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பாலியல் மந்திரம் @gmail.com. உங்களுக்கு ஏதேனும் பாலியல் சார்ந்த குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் மின்னஞ்சல் தரக்கூடிய முகவரி பாலியல் மந்திரம் @gmail.com. இன்றைக்கு வந்த மின்னஞ்சலை நாம் பார்க்க போகிறோம். டாக்டர், எனக்கு ஆணுறுப்பில் வெள்ளையாக மாவு மாதிரி வருது டாக்டர் அப்படின்னு சொல்லி எழுதுறார். ஸோ மாவு மாதிரி வர்றதுனால எனக்கு வந்து ஆணுறுப்பில் அரிப்பு இருக்குது டாக்டர். அந்த மாவு வந்து நீக்கிறப்ப செவந்து ரெட்டிஷாக புண்ணு மாதிரி ஆகிடுது டாக்டர். இந்த வெள்ளையாக மாவு வர்றது எதனால் டாக்டர் அப்படின்னு சொல்லி, திருமணம் ஆகாத ஒரு தம்பி தன் தம்பியின் நிலைமையை நினச்சி கண்ணீர் வடிக்கிறார். ஸோ அதுக்கான பதிலை நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஆணுக்கு வந்து ஆணுறுப்பில் வந்து எந்த விதமான ஃபங்கஸும் வரக்கூடாது. ஃபங்கஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையாக மாவு வர்றதுக்கு பல்வேறு விதமான காரணியை நாம் சொல்லலாம். ஒரு சில ஆண்களுக்கு யூரினரி ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இது மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஒரு சில ஆண்களுக்கு தேவையில்லாத தகாத பாலுறவு இருந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பெண்களோட திருமணத்துக்கு முன்பாகவே செக்ஸ் வைத்து கொள்ளக்கூடிய ஆண்கள் இன்றைக்கு சகஜமாக இருக்கிறாங்க. மது வெறியில், குடி வெறியில், போதை வெறியில் யாராவது ஒரு பெண்ணோட விலை மாதோட சேரக்கூடிய ஆண்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனாலையும் வந்து ஆணுறுப்பில் இந்த மாதிரி வெள்ளையாக மாவு அடிக்கலாம். இதை அடிமாவுன்னு ஜோசப் சொல்லுவார், நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஸோ என்ன அப்படின்னா வெள்ளையாக மாவு வருது. வெள்ளையாக மாவு வர்றதுக்கு அப்போ சிறுநீர் தொற்று இருக்கான்னு பார்க்கணும். இரவு நேரத்தில் ஒரு சிலர் வந்து சரியாக தூங்காமல் இரவு நேர பணிகளுக்கு போவாங்க, அவங்களுக்கு வெள்ளையாக மாவு வரும். அதே மாதிரி இரவு நேரத்தில் ஆமினி பஸ் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களுக்கு வெள்ளையாக மாவு வரும். இல்லை சர்க்கரை வியாதி இருந்தாலும் வெள்ளையாக மாவு வரும். ஆக இந்த மாவுக்கு என்ன காரணம், இந்த மாவு ஆணுறுப்பில் வருவதற்கு என்ன காரணன்றதுக்கு ஒரு அனலைஸ் வேணும். இது சிறுநீரக தொற்றால் வருதா, இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா, இல்லை வைரல் இன்ஃபெக்ஷனா, இல்லை பால்வினை தொற்றா, இப்படி பல்வேறு காரணிகளை அதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து ஒரு ஆணுக்கு வெள்ளையாக மாவுன்றது தானாக வந்துடாது. நல்ல ஏதோ ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறப்ப அந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ கேள்வி கேட்ட தம்பி திருமணம் ஆகாதவர், ஆனால் நிறைய பெண்களோட தொடர்பு கொண்டிருந்தாரா, அவர் தான் வந்து அவரோட நெஞ்சை தொட்டு கேட்கணும். நெஞ்சை தொட்டு கேட்டால் தான் அதுக்கான பதில் கிடைக்கும். ஸோ என்ன ரீசன், இல்லை வந்து இரவு நேர பணிக்கு போகிறாரா, அவர் தான் நெஞ்சை தொட்டு கேட்கணும், நெஞ்சை தொட்டு சொல்லணும். அப்போ நான் வந்து எந்தெந்த ரீசனில் வரேன்னு நான் சொல்லிட்டேன். ஒன்றே ஒன்று, இன்றைக்கி உள்ள இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை என்னென்னா, நிறைய மாவுத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் சாப்பிட்டுட்ருக்குறீங்க. மூணு வேளையும் அரிசி சாப்பிடக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறீங்க. இட்லி தோசையை சாப்பிட்றது, சாப்பாடை சாப்பிட்றது, மாவு பொருள்கள் அதிகம் எடுக்க 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 சீக்கிரமாக சர்க்கரை வியாதி வந்துடும். தம்பிகளே, சர்க்கரை வியாதி இன்றைக்கு வந்து திருமணத்துக்கு முன்பாக நிறைய இளைஞர்களுக்கு வந்துடுது. சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னா ஆணுறுப்பு வில்லா வளையும், அம்பு போகாது. அப்போ வந்து ஆணுறுப்போட ஸ்டிஃப்னஸ்ஸே குறைஞ்சி போயிடும். வெள்ளையாக மாவு வர்றதை நீங்கள் வந்து சரியாக கவனிக்கலை அப்படின்னா உங்களுடைய ஆணுறுப்போட நீளம் குறைஞ்சி போகும், லென்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், முன்னாடி தோல் நிறையா தொங்க ஆரம்பிச்சிடும், காஞ்சிதராஜா மாதிரி தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ வந்து என்னன்றதை நீங்கள் தான் வந்து அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை வியாதி இருக்கா ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அப்புறம் வந்து உங்களுடைய யூரினை வந்து கல்ச்சர் பண்ணி பாருங்கள். 24 hours அதில் தேர் இஸ் ஏதாவது சம் மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். யூரிக் ஆசிட் இருக்கான்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து நீங்கள் பார்க்கலாம். அல்புமின் இருக்கா அதையும் பார்க்கலாம். இல்லை நீங்கள் நிறைய பெண்களோட உறவு வைத்திருந்தால் VDRL, அதே போல் ரூபல்லா, CMV, HSV 1 & 2, IgG, IgM இதெல்லாம் வந்து நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஸோ எப்போவுமே வந்து ஆரம்பத்திலேயே வந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொற்றை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா அதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். அதனால் வரக்கூடிய பின் பாதிப்புகளை முழுமையாக வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு தொற்றை வந்து நாம் வந்து அதிகமாக வளர விட்டுட்டோம் அப்படின்னா அது ஜெனிட்டோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆண்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ ஜெனிட்டல் ஏரியான்னு சொல்லக்கூடிய விதைகள், விதைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நர்வ்ஸு, அது மாதிரி விதைகளில் வந்து எபிடிடிமிஸ் ஃபார்ம் ஆகிறது, ஹைட்ரோசில் ஃபார்ம் ஆகிறது,
ஸோ வந்து என்லார்ஜ் ஆகிறது, விதைகளில் வந்து இரத்த கசிவு உண்டாகிறது, விந்து குழாயில் ரணம் உண்டாகிறது, அப்படி பல இது வரும். ஸோ ப்ராஸ்டேட்டில் புண்ணு உண்டாகிறது, சிறுநீர் தாரையில் புண்ணு உண்டாகிறது, சிறுநீர் தாரையில் வந்து ஃபங்கஸ் க்ரோத் ஆகிறது, இல்லை ஆசனவாய் பகுதியில் வந்து ஃபங்கஸ் க்ரோத் ஆகிறது, இப்படி எல்லாமே ஜெனிட்டோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக உண்டாகி உங்களுடைய ஆண்மையை பாதிக்கக்கூடிய ஒரு முழுமையான காரணியாகவும் இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த வெள்ளையை சரி பண்ண என்ன பண்ணலாம்? இன்றைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரெமெடி சொல்கிறேன். பட் நிறைய நூற்றுக்கணக்கான தம்பிகள் இதோட மகத்துவத்தை அறிஞ்சிருக்காங்க, நீங்களும் அறிஞ்சிக்கங்க. கொஞ்சம் போல் பாதாம்பிசின், பாதாம்பிசினா ஒரு கிராம் அளவுக்கு தண்ணியில் ஊற வைங்க. காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா 50 கிராம் அளவுக்கு வெள்ளை பூசணியை எடுத்து தோலை நல்லா சீவிட்டு அந்த 50 கிராம் வெள்ளை பூசணியை நறுக்கி மிக்சியில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் பனங்கள் கண்டு அதிலே சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்து இந்த ஊறின பாதாம்பிசினையும் அதில் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஓட விடுங்க. அந்த சாறை புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வாரம், அதிகபட்சம் 10 நாளில் உங்கள் ஆண் உறுப்பில் தள்ளக்கூடிய மாவு காணாமல் போயிடும். மாவு காணாமல் போயிடுச்சு அப்படின்னா உங்கள் தம்பி தானாக வந்து எலும்பு ஆரம்பிச்சிருவார். எலும்புற தம்பியை மறுபடியும் தடவை கொடுக்காதீங்க, வருடி கொடுக்காதீங்க, வாகா அரவணைச்சு பாதுகாத்தீங்கன்னா ஜோசப் சொல்கிற மாதிரி, நம்ம அந்தரங்கம் உள்ளே வராதீர்கள் சொல்கிற மாதிரி நல்லா இருப்பீங்க தம்பி. நன்றி. Please subscribe to our YouTube channel Paliyal Mandiram TV. இதய பலகாரி, நரம்பு உரமேற்றி, சர்க்கரை கொல்லி, தொற்று நீக்கி சுகம் தரும் ஆதவன் பீட்டில் லீவ்ஸ் பிளஸ் மாத்திரைகள், பெருவயிறு, இரத்த அழுத்தம், இதய நோய்கள், வைரஸ் நோய்கள் அனைத்தையும் நீக்கும் ஆதவன் கௌசத்வ கன்வட்டி. ஆதவன் சித்தாஸ்ரம் பிரைவேட் லிமிடெட். எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற www.drarunchinnaya.in அல்லது www.amazon.in கிளிக் பண்ணுங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ், ஆதவன் கிளினிக், சென்னை கோயம்பேடு. ஃபோன் 044-4859-3187, மொபைல் 81249-7667-73997-7667. ஆதவன் கிளினிக், சென்னை வடபழனி. ஃபோன் 044-236-50668, மொபைல் 6384-7667, 95141-7667. ஆதவன் கிளினிக் கரூர். ஃபோன் 04-324-233-667, மொபைல் 7399-4-7667. ஆதவன் கிளினிக் சேலம். ஃபோன் 04-27-497-1620, மொபைல் 7399-5-7667. ஆதவன் கிளினிக் புதுச்சேரி. ஃபோன் 04-13-229-0757, மொபைல் 8608-400-041. ஆதவன் கிளினிக் மதுரை. ஃபோன் 04-52-796-0291, மொபைல் 91761-7667, 8608-400-035. ஆதவன் கிளினிக் திருச்சி. ஃபோன் 04-31-351-348, மொபைல் 81245-7667, 9047-7667. ஆதவன் கிளினிக் கோயம்புத்தூர், மொபைல் 77081-7667. எங்களுடைய மருந்துகள் கீழ்கண்ட ஆதவன் ஆயுஷ் பார்மா மருந்தகங்களில் கிடைக்கும். ஆதவன் ஆயுஷ் பார்மா, சென்னை டிநகர், மொபைல் 7399-8-7667. ஆதவன் ஆயுஷ் பார்மா ராஜபாளையம், மொபைல் 7399-2-7667. ஆதவன் ஆயுஷ் பார்மா கிருஷ்ணன் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுக், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், மொபைல் 7399-3-7667. ஆதவன் ஆயுஷ் பார்மா கோயம்புத்தூர், மொபைல் 8124-3-7667. டாக்டர் அருண் சின்னையா அவர்களை சந்திக்க முன்பதிவு கட்டாயம். முன்பதிவு செய்ய சென்னை கோயம்பேடு 81249-7667, 7399-7767, சென்னை வடபழனி 6384-7667, 95141-7667, புதுச்சேரி 8608-400-041, திருச்சி 81245-7667, 90947-7667, கரூர் 7399-4-7667, சேலம் 7399-5-7667.
7667 கோயம்புத்தூர் 77081 7667 81243 7667 மதுரை 91761 7667 86084 0035 ராஜபாளையம் 7392 7667 கிருஷ்ணன் கோயில் 7399 3 7667 என்று என்னை தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் Please avoid last minute rush. Please visit our website www.arunchinnaya.com for appointments 86084 0035 91761 7667 77081 7667 For online consultation, India and overseas, please contact 81240 7667 81241 7667 81246 7667 81244 7667 7399 7667